அருளை உன் வடிவல்லவா, கடவுள் உன் பெயரல்லவா. புனித அந்தோணியாரின் புதுமைகளும் வல்ல செயல்களும் ஒவ்வொரு நாளும் நம் குடும்பத்திற்கும் நமக்கும் நிறைவாக கிடைப்பதை நினைத்து நாம் பெருமை அடைகின்றோம். ஞாயிற்றுக்கிழமை அன்று நாம் அன்னையின் விண்ணப்ப பெருவிழாவையும் சுதந்திர தினத்தையும் கொண்டாடினோம். அதே நாள் ஆகஸ்ட் 15 புனித அந்தோணியாரின் பிறந்த நாளாகவும் இருக்கின்றது. ஆகஸ்ட் 15 அன்னையின் விழா அன்று பிறந்ததனால் அவருடைய தாய் அன்னை மரியாளின் பக்தியிலே அதிகமாக வளர்த்தார். சிறு வயதிலிருந்தே அவர் இறைவன் மீதும் திருப்பலியின் மீதும் அன்னையின் மீதும் மிகவும் பக்தியுடையவராக இருந்திருக்கின்றார். அவருக்கு பெர்னாந்து என்று பெயர் வைக்கப்பட்டது. அதன் பிறகு அந்த பெயரானது மாற்றப்பட்டது. புனித அந்தோணியார் மீது கொண்டிருந்த ஆழமான பக்தியினால் அவரது வாழ்வினால் இவர் கவரப்பட்டு தனது பெயரை அந்தோணி என்று மாற்றிக்கொண்டார். புனித அந்தோணியாருடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது 15 வயதிலே அவர் குருமடத்திற்கு சென்றார். 10 ஆண்டுகள் குருமடத்திலே படித்தார். இறை வார்த்தையை அதிகமாக வாசித்தார். அதற்கு விளக்க உரைகளை எழுதி வைத்தார். இவ்வாறு குருமடத்திலே இருந்த பொழுது அந்த குருமடத்திலே படித்த ஒருவர் இந்த துறவர வாழ்வை விட்டுவிட்டு இவ்வுலக வாழ்வுக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தார். அவன் அதை போல சாத்தானின் சோதனையால் தூண்டப்பட்டு அங்கிருந்து செல்லும் பொழுது புனித அந்தோணியாருடைய அந்த விவிலிய விளக்க உரைகளையும் எடுத்து சென்றான். அங்கு சென்று அதை எப்படியாவது எரிக்க வேண்டும் என்று நினைத்தான். புனித அந்தோணியார் இறைவனிடம் மிகவும் ஆழமாக விசுவாசத்தோடு உருக்கமாக வேண்டிக் கொண்டார், எப்படியாவது அந்த விளக்க உரைகள் திரும்ப கிடைக்க வேண்டும் என்று. அந்த மனிதன் எரிப்பதற்கு முன்பாக ஒரு இறை வார்த்தையினால் கவரப்பட்டு மீண்டுமாக குருமடத்திற்கு வந்து அந்தோணியாரிடம் மன்னிப்பு கேட்டு தன்னுடைய துறவர வாழ்வை தொடர்ந்தார். இப்பொழுது அந்தோணியாருக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. காணாமல் போன அந்த திருமறை சுவடிகள் கிடைக்கப்பட்டன. அதைவிட காணாமல் போன, அதாவது உலக வாழ்வுக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்த மனிதன் திரும்ப கிடைக்கப்பட்டான் என்ற இரட்டிப்பு மகிழ்ச்சி அவருக்கு இருந்தது. அதிலிருந்துதான் காணாமல் போன பொருட்களை அடைவதற்கு புனித அந்தோணியாரிடம் ஜெபிக்கின்ற பொழுது அவர் நமக்கு பெற்றுத்தருபவராக இருக்கின்றார். நம்முடைய வாழ்விலும் பல சமயங்களிலே பொருட்களை இழந்திருக்கலாம். சில சமயங்களிலே நம்முடைய பிள்ளைகளை இவ்வுலக வாழ்வுக்கு, இன்பங்களுக்கு, அல்லது இறைவனை மறந்து வாழ்வதற்கு இழந்திருக்கலாம். புனித அந்தோணியாரிடம் உருக்கமாக நாம் ஜெபிக்கின்ற பொழுது நம்முடைய பொருட்களையும் சரி, நம்முடைய பிள்ளைகளையும் சரி, மீண்டுமாக விசுவாசத்திலே வளர்வதற்கு உதவியாக துணையாக இருப்பார். இந்த நாளிலே 2வது புதுமையாக பார்த்தோம் என்றால், புனித அந்தோணியார் வாழ்ந்த காலத்திலே ஆல்ப்ஸ் மலைப்பிரதேச பகுதியிலே அவர் செல்வதுண்டு. அப்படிப்பட்ட நேரத்திலே ஒரு செல்வ செழிப்பான மூதாட்டி எப்படியாவது புனித அந்தோணியாரை காண வேண்டும், அவருக்கு உபசரிப்பு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார். ஒரு முறை அதன் வழியாக சென்ற பொழுது அந்த பெண்மணியானவர் புனித அந்தோணியாரை அழைத்து, இன்று எங்கள் வீட்டில் உணவு அருந்த வேண்டும், சிறு நேரம் இளைப்பாறி விட்டு செல்லுங்கள் என்று முகமலர்ச்சியோடு உருக்கமாக வேண்டிக் கொண்டார். புனித அந்தோணியாரும் அவருடைய அழைப்பை ஏற்று அங்கு செல்கின்றார். மிகப்பெரிய வீடு அந்த பெண்மணியானவர் புனித அந்தோணியாருக்கு ஒரு தனி அறையை ஒதுக்கி இருந்தார். அங்கு ஓய்வெடுக்கின்றார். நல்ல உபசரிப்பை கொடுக்கப்படுகின்றது. அதன் பிறகு அங்கிருந்து செல்ல நினைக்கின்ற பொழுது அந்த மூதாட்டி செல்வ பெண்மணி சொல்கின்றார், ஆண்டவர் எனக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் கொடுத்திருக்கின்றார். நல்ல வீடு இருக்கின்றது, சொத்து இருக்கின்றது, செல்வாக்கு இருக்கின்றது. ஆனால் ஒரே ஒரு குறை மட்டும் இருக்கின்றது.
பெயர் சொல்வதற்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை என்று உருக்கமாக வேண்டுகின்றார். அந்த விண்ணப்பத்தை புனித அந்தோணியாரிடம் வைக்கின்றார். புனித அந்தோணியாரும் அவருக்காக ஜெபித்து விட்டு இவ்வாறு சொல்கின்றார், அடுத்த ஆண்டு நான் வீட்டிற்கு வரும் பொழுது இங்கு ஒரு குழந்தை இருக்கும் என்று சொல்கின்றார். அதே போல புனித அந்தோணியார் அடுத்த ஆண்டு அவருடைய வீட்டிற்கு வந்த பொழுது ஒரு அழகிய ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்திருந்தார். அந்த பெண்மணி அந்த குழந்தையை வளர்த்து அவரையும் துறவார வாழ்வுக்காக குருவாக மாறுவதற்காக குருமடத்திற்கு அனுப்பிவிடுகின்றார். இவ்வாறு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் தரும் வரத்தையும் பெற்றவராக நம்முடைய புனிதர் இருக்கின்றார். பல புதுமைகளை செய்யக்கூடியவராக இருக்கின்றார். சில மாதங்களுக்கு முன்பு ஒருவர் என்னை தொலைபேசியில் அழைத்த பொழுது அவர் இவ்வாறு சொன்னார், 2 ஆண்டுகளுக்கு மேலாகியும் திருமணமாகியும் இன்னும் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொன்னார். எங்களுக்காக ஜெபிக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டார். நானும் அவரிடம் சொன்னேன், நீங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஒருத்தல் முயற்சியோடு புனித அந்தோணியாரோட ஆலயத்திற்கு செல்லுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு அந்த புதுமை கிடைக்கும் என்று சொன்னேன். சில நாட்களுக்கு முன்பாக அவர் மீண்டும் மகனை தொலைபேசியில் அழைத்த பொழுது, 5-6 வாரங்கள் நாங்கள் சென்றிருக்கின்றோம் புனித அந்தோணியாருடைய ஆலயத்திற்கு, உருக்கமாக ஜெபித்திருக்கின்றோம், இப்பொழுது என்னுடைய மனைவி கர்ப்பம் தரித்திருக்கின்றார் என்று சொன்னார். ஆகவே இவ்வுலக வாழ்விலே மனிதர்களால் மருத்துவர்களால் செய்ய முடியாத புதுமைகளையும் வல்ல செயல்களையும் செய்யக்கூடியவர் தான் நம்முடைய புனிதர் புனித அந்தோணியார். இன்றைய நாளிலே செவ்வாய்க்கிழமையிலே உருக்கமாக நம்முடைய உள்ளத்திலும் மனதிலும் ஏராளமான எதிர்பார்ப்புகள், கவலைகள், சோதனைகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் இருக்கலாம். எல்லாவற்றையும் நீ அந்தோனுடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம். அன்பு உள்ளம் கொண்டவர் ஆண்டவர், அவர் பாதையிலே பயணம் செல்வோமே.